வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். நீங்கள் எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. ஒரு வயசு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் இந்த வீடியோ. ஸோ இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான பொட்டேட்டோ ஃப்ரை. இதுக்கு கொஞ்சமாக நெய் பேனில் விடுங்க. ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாம். இதோட கொஞ்சமா உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் மிளகாய் தூள். மஞ்சள் தூள் நல்ல ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஸோ எந்த ஒரு பேபி ஃபுட்னாலும் கண்டிப்பாக ஒரு பிஞ்ச் சேர்த்துருங்க. இதோட ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கேஸ் ஃபார்ம் ஆகவும் பார்த்துக்கும். இதை இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணலாம். இது ஓரளவுக்கு வெந்துருச்சு, பட் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். மெயின் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் வர வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. இதோ நம்மளோட பொட்டேட்டோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியெடுத்தலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்ததான் நம்ம பன்னீர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பன்னீர் எடுத்துக்கோங்க. இது வீட்டில் செஞ்ச பன்னீர், நான் க்யூப்ஸாக கட் பண்ணது போக மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் பன்னீர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம உதித்து வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு. நல்லா கொஞ்சம் மாய்ஸ்சர் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மட்டும் இல்லை, எல்லா பேபி ரெசிபிலையும் மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவும் நம்மளோட பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம பன்னீர் கட்லெட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக பன்னீர் எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு கை அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கேன். இதுவும் வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். இதை நல்லா உதுத்துக்கலாம். இதோட ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு ஆட் பண்ணுங்க. ரெண்டையும் நல்லா கலந்துக்கோங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமா மிளகுத்தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் ரீஃபைண்ட் மாவு தான். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பன்னீர் மிக்ஸை உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லரியை தவிர நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவை. பிரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க ரஸ்க்கை தூள் பண்ணிக்கோங்க, இல்லைனா பிரெட்டையே நல்லா சுட்டுட்டு தூள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ எண்ணெயிலையோ நெய்லேயோ சுட்டெடுத்தலாம்.
ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சிடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு, இதை வெளியே எடுத்துடலாம். ஸோ குழந்தைங்களுக்கான கட்லெட்ஸ் ரெடி. அடுத்ததான் நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன், இதை தோல் சீவிக்கலாம். இத நல்லா நீல நீளமா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணிக்கோங்க. இத தண்ணியில நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி விடுங்க. இதுல லைட்டா சால்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வேகும் போதே சால்ட் போட்டீங்கன்னா நல்லா சால்ட் அதுல இறங்கிக்கும். அதுக்காக தான் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதோ ஹாஃப் பாயில்டு ஆயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துடலாம். அடுத்ததாக நான் ஹங் கர்ட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஒரு துணியில் தயிரை ஊற்றி இதை நல்லா கட்டி தொங்க விட போகிறேன். உங்கள் தயிர் நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த ப்ராசஸ் கூட பண்ண தேவையில்லை. இதை ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே தொங்க விட்டிங்கன்னா தயிரில் உள்ள எக்ஸஸான தண்ணியெலாம் போயிடும். அதுக்காக தான் இதோ ரெடி ஆயிடுச்சு, நல்ல கெட்டியான தயிர் கிடைச்சிருச்சு. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இதோட மறக்காம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெடி. இப்ப பக்கத்துல இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க அந்த தயிர் மிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பெரட்டி எடுத்துட்டு அடுத்ததான் அரிசி மாவுல ஒரு கோட்டிங்கும் கொடுங்க. இது குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் கண்டிப்பா சாப்பிடலாம். அண்ட் பெரியவங்களுக்கு செய்யும் போது கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இதுவும் நம்மளோட உருளைக்கிழங்குலாம் இங்கே சூப்பராக கோட் ஆகி ரெடியாக இருக்குது ஃப்ரை ஆகிறதுக்கு. ஸோ கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. அப்படியே அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுங்க. எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இதோ நம்மளோட பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, அதை வெளியே எடுத்துடலாம். அடுத்ததா கேரட் எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஒன்று கேரட்டை பாயில் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா கேரட்டை வதக்கி கொடுக்கலாம். இங்கே நம்ம வதக்கி தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு நல்லா நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கேரட் எல்லாம் கட் பண்ணி ரெடியா இருக்கு. அடுத்ததா பேன்ல கொஞ்சமா பட்டர் போட்டுக்கலாம். இது சால்டட் பட்டர். வெண்ணெய் லைட்டா உருகுனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கேரட், இதுல போட்டுடலாம். நான் இங்க சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிருக்கனால சால்ட் சேர்க்கல, தேவைப்பட்டா நீங்க கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டா வேகணும், குழந்தைங்க கடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு, வெளியெடுத்தலாம். கேரட் ஃப்ரையும் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பட் குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரே டிஷ் முட்டை பொரியல் தான். ஃபைனலா குழந்தைங்களுக்கான முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா நெய் பேன்ல விடுங்க.
நான் இங்கே நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணுறேன் அண்ட் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்கோழி முட்டையை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை அப்படியே நீங்கள் உடச்சி ஊற்றலாம், இல்லைன்னா பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அடித்து அதுக்கப்புறம் ஊற்றலாம், அது இன்னும் சாஃப்டாக வரும். இதோட ஒரு பிஞ்ச் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, இதுக்கப்புறம் நல்லா கிளற வேண்டியதுதான். வெயிட் கெயினை கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுட் கொடுக்குறீங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் ஒரு முட்டை தாராளமாக கொடுக்கலாம். இதை தவிர பன்னீரும் உருளைக்கிழங்கும் நிறைய கொடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று, உங்களால் எங்கெல்லாம் நெய் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் அதிக அளவில் நெய் சேர்த்துக்கோங்க, அது குழந்தைங்க வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஸ்நாக்ஸ் ஐடியாஸ் எல்லாம் முடிஞ்சது, வேறொரு பேபி ஃபுட்டோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.